வணக்கம் பொன்ராஜ் சார். இப்போ நான் ஏற்கனவே கொடுத்த அந்த இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு சோசியலிச மூமெண்ட்டில் இருந்து இப்படி ஸ்கிப் ஆகுறது, பல்ட்டி அடிக்கிறது, முதல்ல அவருடைய நம்பகத்தன்மை என்ன? நாளைக்கு கூட்டு அமைக்கக்கூடிய எல்லாமே பேக்ட் எல்லாம் முடிவாகி விட்டது, டீலிங் ஹேட் டன் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கிறது. ஹோம் மினிஸ்டர் நட்டா வரப்போகிறாங்க. உண்மையிலேயே இந்தியா கூட்டணி ஒரு பெரும் ஷாக்கில் இருக்குது. அதாவது மான் ஆம் ஆத்மியினுடைய கொடுத்ததை போன்று வெஸ்ட் பெங்காலிலிருந்து மமதா கொடுத்ததை அடுத்து ஒரு வெளியே போய் கூட்டு அமைக்க போகிறா நாளைக்கு பதவியேற்புள்ள. இதை எப்படி பார்க்கின்றீர்கள் சார் திரு பொன்ராஜ்? எல்லா கட்சியுமே மாநில கட்சிகள் அந்த மாநில கண்ணோட்டத்தோடு தங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வோடு தான் அவங்க தாங்கள் எப்படி இதில் வரப்போகிறோம், தங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்வது, தாங்கள் எப்படி தங்கள் கட்சியை எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்பதை பற்றி தான் அவர்களது ஃபோக்கஸ் இருக்கு. அப்படிதான் பாக்குறேன். நீங்க வெஸ்ட் பெங்கால் எடுக்கட்டும், இல்லை வந்து டெல்லி பஞ்சாபா இருக்கட்டும், வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸ், டெல்லி பஞ்சாப்ல ஆம் ஆத்மி பார்ட்டி, அப்புறம் இங்கே வந்து நிதிஷ்குமாருடைய ஜேடியு, இவங்க எல்லாம் வந்து அந்த மாநில கட்சியினுடைய அந்தஸ்தில் இருப்பதால் அவர்கள் மாநிலத்திலும் சரி பாராளுமன்றத்திலும் சரி தாங்கள் தான் முன்னிலை வகிக்க வேண்டும் என்ற உணர்வு அது எல்லா கட்சிக்கும் இருக்க வேண்டியதுதான். ஒரு ஜனநாயக ரீதியான கட்சிகளில் வந்து இதெல்லாம் வந்து சகஜம்தான். எனவே இதை நம்ம எதிர்பார்த்து தான் இந்தியா கூட்டணி என்பது பல்வேறு சித்தாந்தங்கள் பல்வேறு கொள்கைகளை கொண்ட ஒரு கூட்டணியின் கலவை தான் இந்தியா கூட்டணி. அப்போ இந்தியா கூட்டணிக்கு ஒன்றாக இணைய வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு இந்தியாவை வலிமைப்படுத்துவதற்கு, இந்தியாவை ஒரு மதச்சார்பற்ற ஒரு செக்யூலர் சோசியல் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்காக தொடர்ந்து வைத்திருப்பதற்கு இந்த கூட்டணிகள் கட்சிகள் அனைத்துமே ஒருங்கிணைந்து நின்றால்தான் இது வந்து வெல்ல முடியுமே தவிர, இவர்கள் திசை மாறி சென்றால் தன்னை பாதுகாத்து கொள்ள இவர்கள் எத்தனைத்தால் இவர்களது அடிப்படையே காலியாகிவிடும் என்பதை அவர்கள் உணர வேண்டும். உணர்ந்த மாதிரி எனக்கு தெரியல. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. தாங்கள் முதல்ல நம்ம வலுவா இருப்போம், நம்ம வளப்படுத்திக் கொள்வோம் என்று நினைக்கிறார்கள். இப்ப ஆக்சுவலி நாங்க பாக்குற போது இதுல ஏதோ ஒன்னு நடந்ததாக யூகிக்க முடிகின்றதா? அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் சற்று முன்னர் பேட்டி கொடுத்துறாரு. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அவருடைய பேட்டியை பார்க்கின்ற போது அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், பெரிய அளவில் நாங்கள் இது குறித்தெல்லாம் பேசவே இல்லை, இன்னும் கொஞ்சம் தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுக்கடையில் இதை ஒரு காரணம் காட்டி அவர் ஸ்கிப் ஆகிருக்கிறாரு நிதிஷ்குமார். இதுக்கு ஏதாவது அரசியல் பின்னணி இருக்குமோ, அல்லது பிஜேபி ஏதாவது வாக்குகள் கொடுத்துருக்கலாமா? ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம், பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் ஏதாவது வாக்கு கொடுத்துருக்கலாம். அவர்களுக்குள் இந்த இணக்கம், ஜித்தன் ராம் மாஞ்சி போன்றவர்களும் கூட தற்போது முக்கியமான அமர்வில் இருக்கிறார்கள். ஆர்ஜேடி பேசி முடிவு எட்டவில்லை. வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி ஈடியுடைய ரெய்டுக்காக அது விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கிற தகவல்லாம் வந்திருக்கு. ஏன் ஒரு சமாதானமாக ஒரு ரீகன்சலியேஷன் ப்ராசஸ் எதுவுமே நடக்காமல் இவ்வளோ வேகமாக மனமலன்னு என்ன நடக்குதுன்னு பத்திரிகையில் செய்தி அறிய முன்னாலே இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, இப்போ நிதிஷ்குமாருக்கு அங்கே முதலமைச்சராக தொடர வேண்டும், தன்னை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அங்கே ஏற்படக்கூடிய அந்த உள் கட்சி விவகாரங்கள், அதில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள், அதனால் வந்து ஒரு லாலு பிரசாத் யாதவனுடைய ஜனதாதள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள், இதன் விளைவாக தன் பதவிக்கு வந்து ஆபத்து வந்துவிடுமோ என்ற எண்ணம், இதெல்லாம் வந்து ஒரு இன்செக்யூரிட்டி, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை வந்து நிதிஷ்குமாருக்கு கொடுத்திருக்கிறது. அது வந்து அதை வந்து முதல்ல தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு இருக்காங்க. அங்கே காங்கிரஸுக்கு பெரிய ரோல் இல்லை. அங்கே வந்து ஜனதாதள் அவருக்கு லல்லு பிரசாத் யாதவ் தான் அங்கே பெரும்பான்மை இருக்கிறது. பிஜேபியை விட அதிக பெரும்பான்மை உள்ளது லல்லு பிரசாத் யாதவ் தான். ஸோ அப்போ வந்து அவங்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த நெருக்கடி, இந்த நெருக்கடி தான் இவர் இந்த முடிவுக்கு தள்ளுகிறது. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த தொடர்ந்த நிச்சயமற்ற நிலைப்பாடு வந்து எப்படி வந்து கர்நாடகத்துல வந்து ஒரு நிச்சயமற்ற நிலைப்பாடு தான் வந்து பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை கொடுத்தது. அப்ப கர்நாடகாவில வந்து அடிக்கடி சீஃப் மினிஸ்டர் மாத்துறது, அடிக்கடி அவர்கள் வந்து பதவி வந்து 5 ஆண்டுகள் அவர்களால் தொடர முடியாமல் போனது, அதனால் மக்களுக்கு நன்மை கிடைக்காமல் போனது, அதனால் வந்து மக்கள் வந்து வெறுப்புற்றது, அதனால் லஞ்சம் ஊழல் பெருகியது, இதெல்லாம் வந்து மக்களுக்கு வெறுப்பாகி தான் இன்னைக்கு காங்கிரஸ் வந்திருக்கிறது. அப்ப இது ஒரு வகையில பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த குழப்பம், மாநில கட்சிகளுக்கு குழப்பங்கள் அதிகமாக இந்த மக்கள் வந்து மத்தியிலே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு
ஜனநாயகத்தை போற்றக்கூடிய ஒரு கட்சி வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் காங்கிரஸ் பின்னால் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்கும். அது வந்து காங்கிரஸுக்கு அதை ஓட்டாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய பலம் இருக்கிறதா இந்த மாநிலங்கள்ல இருக்கிறதா இல்லைன்னு தெரியல. அது இப்பதான் வந்து ராகுல் காந்தியினுடைய பாரதியோட யாத்திரை மூலமா ஏதோ ஓரளவுக்கு அவர் கட்டமைத்து கொண்டு வருகிறார். அதை வந்து அப்படி மக்கள் வந்து நீங்க ஜனதாதள் தேவேகவுடா அவருடைய ஜனதாதளுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்த முஸ்லீம்கள் அடங்கி அனைவரும் ஒன்று சேர்ந்து இனிமேலும் இவருக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தால் நம்ம வந்து பிஜேபி எதிர்க்க முடியாது என்று கருதி இவர்கள் கூட்டணி என்ன வேணாலும் வச்சுட்டு போகட்டும், ஆனா வந்து நாங்கள் எங்கள் ஓட்டு வந்து பிஜேபியை எதிர்த்து போடுகிறோம் என்று மக்கள் முடிவெடுத்தார்கள் பார்த்தீங்களா. அப்படி முடிவெடுத்தால்தான் இனிமேல் இந்த கூட்டணி குழப்பங்கள் எல்லாம் தீரும். காங்கிரஸ் தான் வந்து பிஜேபி எதிர்க்கக்கூடிய இந்திய அளவில் இருக்கக்கூடிய பெரிய கட்சி. இதை வந்து மாநில அளவில் இருக்கக்கூடிய கட்சிகள் மதிக்கணும். ஏன்னா 12 கோடி ஓட்டு வாக்கு காங்கிரஸுக்கு மட்டுமே இருக்கிறது, 20 கோடி வாக்கு பிஜேபி இருக்கு என்று சொன்னால் அது 11 கோடி 12 கோடி ஓட்டு காங்கிரஸுக்கு மட்டும்தான் இருக்கிறது. பிஜேபி எதிர்த்து இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய சக்தி காங்கிரஸுக்கு மட்டும்தான் இருக்கு. இதை வந்து இந்த மாநில கட்சிகள் உணர்ந்து ஒன்றாக சேர்ந்தால் மட்டுமே இவரால் வெல்ல முடியும். ஒன்றா சேரல அப்படி என்று சொன்னால் இவர்களுக்கு அந்த பிஜேபிக்கு தான் இவர்கள் வந்து அந்த வாய்ப்பை கொடுக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். முதல்கட்ட கருத்தை எடுத்துக்கிறோம், நிறைய பொன்ராஜ் சார் நிறைய பேச வேண்டியிருக்கிறது. இதில் வந்து 24% அந்த வாக்குகள் நம்ம இதெல்லாம் கூட்டணி 46% கூட்டணியோடு இருக்குது, இதெல்லாம் பேச போகிறோம். முதல்கட்டமாக நீங்கள் சொன்னதில் நான் எப்படி புரிஞ்சிருக்கிறேன்னு சொன்னால், பிஜேபிக்கு மாற்றாக அமெரிக்காவை போன்று ரிபப்ளிக் அண்ட் டெமோக்ரன் இரண்டு பார்ட்டிகள் இருக்கிற சூழ்நிலையில் இல்லாத நேரத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எழும் என்பதை நான் புரிந்திருக்கிறேன். இருங்கள் கேள்வி பொன்ராஜ் சார்ட்ட கேட்குறேன். இப்போ காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்னென்னா, காங்கிரஸ் கட்சியிலிருந்து சென்ற மமதா போன்றவர்கள் 2 சீட்டை கொடுத்துட்டு மீதி சீட்லாம் நீங்கள் உங்களுக்கு ஆள் இல்லை, பூத் கமிட்டி வரைக்கும் நான் தான் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க, ஒரு பிரச்சனை. இரண்டாவது, கட்சியில் சில பிரச்சனை வரும்போது ஜெகன்மோகன் ரெட்டியுடைய பிரச்சனை அப்படி தான், அவங்க கையாண்டு ஒரு ஸ்டேட்டை இழந்தாங்கன்னு நான் பார்க்குறேன். ரோஷனா ரோசையாவுக்கு அந்த ஸ்டேட்டை கொடுத்து அப்படி அது அந்த ஸ்டேட்டை போயிட்டு, நான் என்ன பார்க்குறேன்னா, கபில் சிபல், குலாம் நபி ஆசாத், சல்மான் குர்ஷித் போன்ற மூத்த தலைவர்கள் உட்காந்து பேசணும். அந்த காலத்தில் அப்படி ஒரு சரியான தலைமைகள் இல்லையோ, ஒருவேளை இவர்களுக்கு இந்த விவகாரங்கள்லாம் வந்த உடனே டக்குன்னு போய் இப்போ அமித்ஷா இருக்கக்கூடிய அந்த வைப்ரண்டான ஆக்டிவிட்டீஸ் உங்கள்கிட்ட இல்லையோ அப்படின்னு கேட்குறேன். இந்த மாதிரி விவகாரத்தில் மீண்டும் மற்றொரு முறை இவர்களுடைய இந்த நடவடிக்கை தான் பிஜேபிக்கு கதவுகளை மிகச்சிறப்பாக மற்றொரு முறை ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பாக அமைந்திருக்குமோ என்று நான் ஒரு கேள்வியை கேட்குறேன். நீங்கள் எப்படி ஒரு அரசியல் விமர்சகரை எதிர்கொள்கிறீங்க பொன்ராஜ்? அது கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முந்தி இருந்த காங்கிரஸ் வந்து இப்போ கிடையாது. அதாவது வந்து மாநில தலைவர்களை ஸ்ட்ராங்கான லீடராக வச்சிருந்த காங்கிரஸ் வந்து கடந்த 20-30 ஆண்டுகளாக அந்த மாநில தலைவர்களை வந்து மதிக்காமல் அவர்கள் வந்து தனித்தனி கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி பாருங்கள், திரிணாமுல் காங்கிரஸ் தான், நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி தான், என்சிபி, ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து காங்கிரஸ் பார்ட்டி தான் இன்னொரு ரூபத்தில் இருக்கு, அவங்க தான் வந்து வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து காங்கிரஸினுடைய அந்த மூத்த தலைவர்களது ஒரு அலட்சிய ஒரு மனப்பான்மை தான். அவர்கள் இந்த சென்ட்ரலைஸ்டு பார்ட்டி கண்ட்ரோல், எங்கிட்ட தான் எல்லாம், கீழே யாரும் வரக்கூடாது என்ற கண்ட்ரோலில் வந்து சென்ட்ரலைஸ் பண்ணாங்க, அவங்க ஒழிஞ்சாங்க. இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி வந்து இப்போ எடுத்திருக்கக்கூடிய பாரத் ஜோட யாத்திரை, நான் தலைமை பொறுப்பை ஏற்கலை, நான் வந்து மக்களோடு போய் முதல்ல மக்களோடு கனெக்டிவிட்டி ஏற்படுத்த போகிறேன், நான் வந்து கிரவுண்ட் லெவலில் வந்து ஒரு மக்களது ஆதரவை பெற்று அதுக்கப்புறம் தான் கட்சியை வலுப்படுத்த போகிறேன்ற முடிவெடுத்து அவர் பாரத் ஜோட யாத்திரை போனார். அது உடனே பலன் கொடுக்குமானா? உடனே கொடுக்காது, இட் வில் டேக் சம் டைம். அப்போ அந்த டைம் வந்து அந்த டைமில் வந்து கட்சியை வலுப்படுத்தணும், புது ரத்தம் பாய்ச்சணும், பழைய ரத்தங்க பழைய இந்த கமல்நாத் மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் அங்கே வச்சுக்கிட்டு எதுவுமே பேச முடியாத சூழல் இருக்கிறதுனால தான் மத்திய பிரதேசம் தோல்வி அடைஞ்சது. அப்போ இந்த ஒரு சென்ட்ரலைஸ்டு லீடர்ஷிப்பு வந்து ஸ்டேட் லெவல் லீடர்ஷிப், லோக்கல் லீடர்ஷிப் வந்து ஓரளவுக்கு மக்கள் நம்பிக்கை பெற்றவர்களாக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் மக்கள் நம்பிக்கையை பெறாமல் தாங்கள் தான் முடிவு எடுப்போம், வேற யாரையும் வளர விட மாட்டோம் என்று நினைக்கக்கூடியவர்கள் இருக்கும் வரை அந்த லோக்கல் லீடர்ஷிப் அவங்களால வளர முடியாது, அங்கே ஸ்பிளிட் தான் வரும். அப்ப இந்த நிலைமையில தான் இன்னைக்கு காங்கிரஸ் இருக்கு. அப்ப காங்கிரஸ் வந்து புதுரட்சம் பாத்துவதற்கு இன்னைக்கு ராகுல் காந்தி முயற்சி எடுத்துட்டு இருக்காரு, அது சின்சியரான முயற்சி. அந்த முயற்சியில கண்டிப்பாக வந்து மக்களது செல்வாக்கு அவருக்கு வரும். இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் எலெக்ஷன் 2019 நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மோடி தான் வேணும்னு மக்கள் முடிவெடுத்தார்கள். நீங்க மாநிலத்துல யார் இருக்காங்க, எந்த முதலமைச்சர் இருக்காங்க, பிஜேபியினுடைய முதலமைச்சருக்கு ஓட்டா இல்ல வந்து காங்கிரஸ்
கட்சிக்கு ஓட்டான்றதெல்லாம் இல்லை. மத்திய பிரதமர் யார், அவருக்கு தான் ஓட்டு. இதுதான் வந்து அங்க வந்து முன்னிறுத்தப்பட்டது. இன்னைக்கு இப்படிப்பட்ட இருக்கக்கூடிய சூழல்ல நான் ஒரு வேளை இன்றைக்கு வந்து ஒவ்வொருத்தருமே வந்து எல்லாரும் ஒருங்கிணைந்து இந்தியா கூட்டணி ஒருங்கிணைந்து வரணும் அப்படின்னா காங்கிரஸ் விட்டு கொடுத்து ஆகணும். ஒவ்வொரு மாநிலத்திலையும் எந்த கட்சி பலமா இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கல் எடுத்துக்கங்க, 5% 5.67% தான் 2019 காங்கிரஸ் வாங்கின ஓட்டு. அதனாலதான் மம்தா வந்து நாங்க தரமாட்டோம், 2 சீட்டு தான் தரமும்னு சொல்றாங்க. இவங்க வந்து ஒரு 5 சீட்டுக்கு ஒரு 10 சீட்டு கேளுங்கன்னு இவங்க கேட்டுட்டு இருக்காங்க, தரமாட்டேன்றாங்க. நீங்க பஞ்சாப் எடுத்துக்கிட்டீங்கன்னா பஞ்சாப்ல 40% ஓட்டு வாங்கினது காங்கிரஸ் தான் நீங்க வந்து 2019 எலெக்ஷன்ல. அப்ப பஞ்சாப்ல வந்து ஆம் ஆத்மி வந்து 7.38% தான் வாங்குச்சு, அகாலிதள் 27% வாங்குச்சு. அதுக்கப்புறம் வந்து சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி வெற்றி பெற்றது அந்த ரெண்டாவது தனி கதை. ஆனா சென்ட்ரல்ல வந்து பொழுது பஞ்சாப் மக்கள் வந்து காங்கிரஸுக்கு தான் அதிகமான வாக்களித்து இருக்கிறார்கள். அடுத்து நீங்க வந்து பீகார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பீகார்ல வந்து பிஜேபி 23.58% வாங்கி இருக்கு. ஜனதாதள் யுனைடெட் அதாவது நிதிஷ்குமார் தலைமையிலான ஜனதாதள் வந்து 21.81%. அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா லல்லு பிரசாத் யாதவும் காங்கிரஸ் சேர்ந்தா 23.06% வருது. அப்ப ஜஸ்ட் பிஜேபியோட டஃப் ஃபைட் தான் வருது. ஒழிய இவர்கள் வந்து வெற்றி பெறுவார்களா அப்படின்றது கஷ்டம். அப்ப அங்க ஜனதாதள் நிதிஷ்குமார் போறது வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பு வந்து காங்கிரசுக்கும் லல்லு பிரசாத் யாதவ் கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. அப்ப இதெல்லாம் வந்து சரி பண்ணுவதற்கு அங்க வந்து இதை மேனேஜ் பண்ணி கொண்டு வருவதற்கு அந்த கூட்டணிய இந்தியா கூட்டணிய தலைமை வகிக்கக்கூடியவர்கள் அதை சரி பண்ணி கொண்டு வரணும். அப்ப அங்க கிவ் அண்ட் டேக் பாலிசி இருக்கணும். அப்ப இருந்தாதான் அது சரியா வரும். இப்ப வந்து ராகுல் காந்தி நான் மக்கள்கிட்ட போறேன்னு அவர் போயிட்டாரு. அப்ப அவர் தெளிவா இருக்காரு, இந்த வட்டம் நம்ம வந்து காங்கிரஸ் வந்து பிரதமர் பதவி தேவையில்லை, ஒரு இந்தியா கூட்டணி ஜெயிக்கட்டும், இந்தியா கூட்டணி ஜெயிச்ச பிறகு நம்ம வருவோம்னு அந்த நினைப்புல அவங்க போறாங்க. அப்ப அதுக்கு என்ன வேணும், அப்ப அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்தியா கூட்டணிக்கு என்று ஒரு அஜெண்டா வேணும், ஒரு விஷன் வேணும். அப்ப அந்த விஷனை வந்து அந்த விஷன் தான் வந்து மற்ற மாநில கட்சிகளை ஒருங்கிணைத்து கொண்டு வரும். மற்ற மாநில கட்சிகள்ல இவங்க வந்து கிவ் அண்ட் டேக் பாலிசில போகணும். 200 சீட்டு கிட்டத்தட்ட 272 சீட்டு வாங்கினாதான் ஜெயிக்க முடியும்ன்ற சூழல் இருக்கும் போது நீங்க இந்த இந்த 4 ஸ்டேட்லயே பீகார் பஞ்சாப் அப்புறம் வந்து வெஸ்ட் பெங்கால் மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டீங்களா 101 சீட்டு வந்துருக்கு. யுத்த பிரதேசம் 80 சீட்டு, இங்க 11 சீட்டு வந்து இன்னைக்கு டீல் முடிச்சிருக்காங்க, 11 சீட்டு ஃபர்ஸ்ட் பேஸ்ல கொடுத்துட்டோம்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அப்ப இந்த இதுலயே ரெண்டே சேர்த்துக்க 183 சீட்டு வருது. இந்த 183 சீட்டு இந்த மூணு இதுலயும் இவங்க சேரலன்னு வச்சுக்க, வெஸ்ட் பெங்கால்ல மம்தா சேரல அப்படின்னா சேரலைன்னா கண்டிப்பா பிஜேபி மோர் தென் 50% சீட்டா எடுத்துருவாங்க. அப்ப அந்த 100% சீட் வராது. நீங்க பீகார் எடுத்துக்கோங்க, பீகார்லயும் இவர்கள் விலகி போய் இப்ப நிதிஷ்குமார் விலகிறாரு அப்படின்னா அங்கேயும் 50% சீட் வந்து கண்டிப்பா பிஜேபி எடுக்கும். அங்க வந்து தமிழ்நாடு மாதிரி என் பிளாக்கா எடுக்க முடியாது. அப்ப இவர்கள் வந்து அங்க தோற்பார்கள். இப்ப கேஜ்ரிவாலுடைய ஆம் ஆத்மி வந்து கூட்டணி அமையல, பஞ்சாப்ல வேற மாதிரி வரக்கூடிய சூழல் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அங்கேயும் வந்து அந்த 40% ஓட்டு காங்கிரஸ்க்கு குறையும். அப்ப இந்த 4 இடத்துலயுமே 200 சீட்ல நீங்க 50% காங்கிரஸ் அடிச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அடிச்சாச்சு அப்படின்னா உண்மையிலே அவர்களுக்கு பெனிஃபிட் தானே, காங்கிரஸ் தானே பிஜேபி தானே பெனிஃபிட். அப்ப காங்கிரஸ் இந்த இந்தியா கூட்டணிக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியில தான் கொண்டு போய் முடியாது. அப்ப இதை உணர்ந்துதான் இவர்கள் வந்து இது ஒருங்கிணைத்து வரணும் அப்படின்னா ராகுல் காந்தி களத்துல இறங்கணும். இல்லைன்னா என்ன ஒண்ணு மட்டும் அது எப்படின்னா ஒண்ணு எங்கெல்லாம் கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கோ அங்க கூட்டணி ஓகே, இல்லைன்னா காங்கிரஸ் தனியாக களத்தில் நிற்கிறது. சரி, கூட்டணி இல்லாத இடங்கள்ல தனியா எல்லா இடத்துல நிக்கிறோம், மக்களை நம்பி நிக்கிறோம், அவங்க நிக்கட்டும், எவ்வளவு ஜெயிக்கிறாங்க எவ்வளவு ஓட்டு வாங்குறான்னு பாக்கட்டும். இந்த எலெக்ஷன்ல வெற்றியோ தோல்வியோ அது ரெண்டாவது விஷயம். ஆனால் இது ஒரு ரிஸ்கான ப்ரொபோசிஷன், அந்த ப்ரொபோசிஷன் தான் அவங்க தள்ளப்படுவார்கள். அப்ப பிரதமர் ராகுல் தான் நிறுத்தணும்னு காங்கிரஸ் அனௌன்ஸ் பண்ணட்டும், ராகுல் தான் பிரதமர் கேண்டிடேட். ஏன்னா மம்தா வெளியே போயாச்சு, நிதிஷ்குமார் வெளியே போயாச்சு, கேஜ்ரிவால் வெளியே போயாச்சு, அனௌன்ஸ் பண்ணட்டும் காங்கிரஸ் அனௌன்ஸ் ராகுல் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட். Let them come out with the policy, let them come out with the vision. இதுதான் மோடியை டிஃபீட் பண்ணும், இதுதான் செக்யூலர், இதுதான் டெமோக்ராட்டிக், இதுதான் அந்த நாட்டை வளர்ச்சி பாதை கொண்டு போகட்டும் சொல்லட்டும், அப்படிப்பட்ட விஷன் நம்ம ப்ரொபோஸ் பண்ணி நிக்கட்டுமே காங்கிரஸ், அந்த சூழலுக்கு வரக்கூடிய நிலைதான் இன்னைக்கு வந்துருக்கு. ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணி ஒருங்கிணைந்த வேட்பாளர்கள் நிறுத்தாவிட்டால் கண்டிப்பாக இது பிஜேபிக்கு அட்வான்டேஜ் தான் போய் முடியும். நன்றி சார், இடையில வர்றேன் இப்போ புண்டாய் சார், இடையில நம்ம இன்னும் கொஞ்சம் பேசுவோம்.